இது உங்கள் சனா அஃபிஷியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் வந்து வைல்ட் கார்டு இன்ஷியே உள்ளே வருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஷ்சனுக்கான ஆன்சர். அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் வந்து இது ஒரு பிளான்டு ரெட் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயமும் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எபிசோடில் அந்த ஒவ்வொரு சென்டென்ஸாக டிஸ்பிளே பண்ணப்போ பிக் பாஸ் வந்து ஒரு சென்டென்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பாயிண்ட் பேசி அடிக்கணும், இந்த விஷயத்தை நம்ம வயசாக யூஸ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி. ஸோ இது வந்து மாயாந்திருச்சுன்னு சொல்லுவாங்கன்னா, கூல் சுரேஷோடைய குருமை குரலுக்காக நானு விஷ்ணு கூல் சுரேஷ் அண்ட் பூர்ணிமா பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணேன்னு சொல்லுவாங்க, பட் அது அந்த டைம் யூஸ் பண்ணலை. கன்னிங் ஃபாக்ஸ் குள்ள நரிகளான மாயா, பூர்ணிமா அண்ட் ஐஷு பெட்ரூமில் ஒரு பெட்டில் உட்காந்துட்டு பேசுவாங்க. கூல் சுரேஷோட இந்த இஷ்யூவில் நம்ம வந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பாயிண்ட் பிடிச்சி பேசி எப்படியாவது ஏதாவது ஒன்று சொல்லி ஏதோ ஒரு அலிகேஷன் வச்சு பிரதீப்பை வந்து வெளியில் அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஸோ இது வந்து மாயா வந்து ட்விஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போ ஸோ பிக் பாஸும் ட்விஸ்ட் பண்ணி அதை சொல்கிற இரு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு. பட் இதை கரெக்டாக யார் கேட்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அர்ஷ்னா. இந்த வைஸ்லி அப்படிங்கிற வேர்ட் பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. விசித்ரா வேற அது சொன்னாங்க, இந்த வைஸ்லிங்கிறத அப்படி ஹைலைட் பண்ணி பார்த்தோன்னாலே ஆயிரம் விஷயம் புரியுதே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ விசித்ரா, தினேஷ் அண்ட் விஜய் அர்ஷ்னாக்கு 10% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க ஒரு பிளானிங்கில் இறங்கி தான் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க. ஆனால் இவங்க மூணு பேரும் உமன்ஸ் கார்டு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. இது இன்னைக்கு வந்து பிக் பாஸ் மூலியமாக வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் டீம் நினைச்சிருந்தா பிரதீப் பத்தி பேசுற ஃபுட்டேஜ், சித்ரா தினேஷ் அண்ட் அர்ஷ்னா பிரதீப் சப்போர்ட்டா பேசுற விஷயங்கள், இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் காட்டாம இருந்திருக்கலாம். பட் எல்லாமே உங்க ஷோ பண்றாங்க, ஏதோ ரீசன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சாட்டர்டே எபிசோட் பார்த்தாதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் என்ன பண்ண போறாங்க, இல்ல பிளேட்டை திருப்ப போறாங்களா, ஏதாவது பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லி. பிரதீப்க்கு ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி விஷயம் நடக்கணும் அப்படின்னா, ஐயா பூர்ணிமா ஐஷ் மூணு பேருக்கு ரெட் கார்டை கொடுத்து வெளியில நினைச்சிட்டு பிரதீப், அனன்யா, தென் அன்னபாரதி இவங்க மூணு பேர்த்தையும் உள்ளே கூப்பிட்டு வந்துடணும். ஸோ அதுதான் வந்து இந்த அக்கிரமத்துக்கு கொடுத்த ஒரு பதிலாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரதீப் வைல்ட் கார்டில் வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரதீப் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் மார்னிங் அண்ட் இன்கேஸ் ஐ டோன்ட் சி ஏ குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அண்ட் குட் நைட். ஹேஷ்டேக் வந்து இம்பார்ட்டன்ட், கேமர் லைஃப் ஹேஷ்டாக் ஜஸ்ட் ஒன் லாஸ்ட் டைம். ஸோ வந்து பிக் பாஸ் ஹவுஸ் வந்து அப்படி பத்திரிகிற மாதிரி பிரதீப் வேடிக்கை பார்க்குற மாதிரி. ஸோ பிரதீப் என்ன தான் வெளியே போனாலும் பிரதீப்பை வச்சு தான் பிக் பாஸ் வீடு பத்தி எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். புள்ளி கேங் ஒரு சைடும், விசித்ரா அர்ஷ்னா அண்ட் தினேஷ் ஒரு சைடுமா அப்படி பத்தி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதில் கேமர் லைஃப் அப்படிங்கிறது எதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னு தெரியல, பட் ஜஸ்ட் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு க்வெஷ்சன் கொண்டு வருது. மேபி வைல்ட் கார்டுக்கு கூப்பிட்டா இவர் போவாரோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. பட் நமக்கு 100% தெரியும், கமல் வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக்கான ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து இந்த விஷயத்துக்கு அவரை அவசரப்பட்டு எடுத்த முடிவை ஒத்துக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஸோ என்ன குழப்பம் பண்ணி பிரதீப்க்கு ஜஸ்டிஸ் கொடுக்க போகிறாங்களா, இல்லை அவருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை எவிக்ஷன் பண்ணி அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அப்படி மூடி மறைக்க போகிறாங்களா, ஒன்றும் புரியலை. ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.